பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நாளைக்கு தைரியமா ரெக்கமெண்ட் பண்ணி அங்க அனுப்பி இருக்கிறேன். நான் அப்புறமா பேசுறேன் சார். சார், ஹலோ ஹலோ சார். நீங்க யார பாக்கணும்? நான் பாரிஸ்டர் ஆத்மராஜரை பாக்கணும். அவரு வெளியில போயிருக்கிறாரு. எப்ப வருவாரு? ரொம்ப லேட்டா வருவாரு. நீங்க யாருன்னு சொன்னீங்க குறிச்சு. லா காலேஜ் பிரின்சிபல் நரசிம்மன் லெட்டர் கொடுத்திருக்காரு. நான் பாரிஸ்டர் கிட்ட ஜூனியரா சேர வந்திருக்கேன். அவர் எங்கம்மா உங்க சேர்த்துக்கு போறாரு? வேற எங்கேயாவது ட்ரை பண்ணுமா? ஏன் சார்? அவருக்கு பெண்கள்னா சும்மா சொப்பரம். அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு உத்தமர் கிட்ட தான் நான் ஜூனியரா இருக்கணும்னு விரும்புறேன் சார். நீங்க கூட எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன். அடே வரல வந்துட்டீங்களே. கொஞ்சம் ஒரு பொண்ணு வந்து உங்க கைய தொடறா, மனசு மாறிட்டீங்களா சார்? நான் மாறினாலும் பரவாயில்ல. ஆஃப்டர் பர்சனல் சார்க்கு நீங்க ஃபேமஸ் கிரிமினல் லாயர், கன்ஃபார்ம்டு பேச்சுலர், பேரிஸ்டர் ஆத்மநாதன். இப்படி ஒரு கிரைம் பண்ணலாமா சார்? நீங்களா? ஏன் கட்ட உத்தர போறியா? பேரிஸ்டர் ஆத்மநாதன் நீங்க தானே? அவர் தான் பிறன். ஆனா வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். I am very sorry Miss Kanchana, I can't help you. என்னுடைய ஜூனியர் ஒரு லேடியா இருக்கிறது நான் விரும்புறேன். போயிடுமா போயிடும் சார். யோசனை பண்ணி பாருங்க, என்னால உங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் ஏற்படாது. உங்க திறமை பண்பு எல்லாத்தையும் கேள்விப்பட்டுதான் உங்ககிட்ட ஜூனியரா வரணும்னு கனவு கட்டுக்கிட்டு இருந்தேன். மறுத்துடாதீங்க சார். ஆமா சார், ஜூனியர் வேலைக்காக வந்தவங்க ஓவர் டைமா நர்ஸ் வேலை கூட பாத்துருக்காங்க. இருக்கட்டும், நம்ம கிட்ட இருக்காங்களே மூணு ஆம்பளை ஜூனியருங்க. என்னத்துக்கு சார் தண்டம்? சாயங்காலம் ஆறு அடிச்சா போதும், நேரம் லேடி சாஸ்திரியா சுத்திட்டு இருக்கானுங்க. டெய்லி பாக்குறோம் அவங்களை சார். பெண்கள் தான் சார் பொறுப்பின் சிறப்பிடம்னு நான் படிக்கிற பெண்கள் புத்தகத்துல போட்டிருக்கான். நீ இவ்வளவு போட்டிருக்கான் தெரியுமா? ஒண்ணு கூட படிக்கிறது இல்ல. நீங்க குப்பு. ஐ வில் கெட் அவுட். மிஸ் காஞ்சனா யூ ப்ளீஸ் போன்னு சொல்லிடாதீங்க சார். அந்த ஏமாற்றத்தை என்னால தாங்க முடியாது சார். சார் இந்த பாரு, என்ன பார்த்தா சார் மாதிரி தெரியலையா? இங்க வா. என்னது அடுத்த ஜூனியர் வரைக்கும் வந்திருக்கியா? நோ வேகன்சி வேணும்னா சொல்லு, எனக்கு ஜூனியர் அப்பாயிண்ட் பண்ணிக்கிறேன். என்ன சம்பளம் எதிர்பார்க்கிறேன் ஜூனியர்? ஓஹோ, இது விவகாரம் முடிச்ச கேஸ். விவகாரத்தா? புருஷ மண்டாட்டி கூட என்ன மாத்தகிறாரு, கவுன் போடுற வயசு கூட முடியல, அதுக்குள்ள என்ன கல்யாணம் உனக்கு? மை காட், என்ன பார்த்த கல்யாணம் உனக்கு மாதிரியா தெரியுது? எனக்கு தெரியல. நிச்சயமா உனக்கு தெரியுமா உனக்கு கல்யாணம் ஆகல என்ன? ஓஹோ, இது சௌகரியமான கேஸ், காதல் கேஸ். நான் ஹேண்டில் பண்ண வேண்டியது. ரைட் ரைட், டக்கு டக்குன்னு சொல்லுமா. ஊரு பேரு குலம் கோத்திரம் எல்லாத்தையும் சொல்லு. அவ பேரு பேபி, அவங்க அப்புறம் ஊட்டி எஸ்டேட் ஓனர் சோம சுந்தரம். யார் யா நீ பேரை கேட்ட ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டு வர்ற? இங்க பாரியா சார். நீங்களா? இது உங்க டாக்டரா? ஆமா, பின்ன என்ன இரவல வாங்கிட்டு வருவேன். நம்பவே முடியலீங்க, அவ்வளவு அழகா இருக்குது. பால்யத்துல பிறந்தது. இத சொல்லத்தான் வந்தீங்களா? இந்த டாக்ஸிக்கு ஒரு மூணு கால் ரூபாய் பணம் கொடுக்கணும், சில்லறை இல்ல.
அதுக்காக சில்லறை காமிச்சேன். எத்தனை சில்லறை இல்ல? 100 ரூபாய். 100 ரூபாயா? டாக்ஸி தரறங்க. வாங்க. 3 வருவீங்களா? இந்தாங்க. 3 ரூபாய். இந்தாங்க. 4 ரூபாய். பரபரப்பு. ரைட். 100 ரூபாயங்க. 100 ரூபாய் அட கொடு. பண்ணா. சில்லறை கொடு. ஆஹா. நல்லா இருக்கு சார். ஏம்மா? என்னிட்ட இருக்கு உட்கார்றது. ஆ உட்காருமா? கர்லமே. முடிஞ்சா நீங்களும் உட்காருங்க. முடியுமே. போய் தள்ளு. போய் தள்ளு. அப்படி வர. அப்படி இரு. உட்கார். ஏம்மா? காபி சாப்பிடுறியா? காபி? அதுக்கு வேணாம். எல்லாத்தையும் அதே கேட்டுக்கிட்டா எப்படி என்ன கொஞ்சம் கேக்குறது நீங்க எப்ப போறீங்க அடே சோமுவா என்ன திடீர்னு வந்துட்டீங்க தண்டி கொடுத்திருந்தா குப்ப ஸ்டேஷனுக்கு அனுப்பிப்பனே சார் இவர் டாக்டரோட வருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நானே ஏளிரா ஸ்டேஷனுக்கு போய் மீட் பண்ணி இருந்திருப்பேன் ட்ரெயினே லேட்டா தான வந்ததுப்பா அடே ட்ரெயினா வந்தீங்க இந்த நடந்தா வருவா அதுல கேஸ் நடக்கும்போது அடிக்கடி தந்திய கொடுத்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அதனால அதுக்கு பரிகாரம் தேடுறதுக்கு தான் இப்ப வந்திருக்கேன் பீசோட இந்தாங்க இதல வைங்க இதல வச்சா என்ன செக் நீங்க அந்த கேஸ் ஜெயிச்சு குடுக்கலினா எனக்கு பெரிய கேவலமே வந்திருக்கும் சார் இன்னொரு காரியம் நீங்க செய்யணும் நீங்க ஜெயிச்சு குடுத்தீங்களே அருமையான ஊட்டி எஸ்டேட் அதுல வந்து கோட விடுமுறைக்கு தங்கி என்ன கொஞ்சம் பெருமைப்படுத்த உங்க அழைப்புக்கு ரொம்ப நன்றி ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்குங்களே என்னங்க வேலை இன்னைக்கு இல்ல நாளைக்கு சேர்க்க போறோம் ஆனா கோட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானங்க வருது அதுவும் இல்லாம இவர் கேஸ் அடிக்கடியா வரப்போகுது இதுதான் முதல் கேஸ் என்னப்ப இவ்வளவு கரெக்டா சொல்றேன் ஆமா சார் இதுவே ரெண்டாவது கேஸா இருந்திருந்தா இந்த பீஸ வசூல் பண்றதுக்கு நாங்க கேஸ் எல்லாம் போட்டு வாங்க வேண்டியதா இருந்திருக்கோம் இப்பதான் சார் தெரியுது ஏன் இன்னும் குமாஸ்தாவே இருக்காருன்னு அப்ப நீங்க அவசியம் வரணும் ஏங்க போலன்னா கோச் பாக்க போறதே அவசியம் போயிடுமா கண்டிப்பா அப்ப நாங்கள் வர்றோம் ஊட்டிக்கா போயிட்டு வர்றோம்ப்பா என்னது வந்து ஒருவேளை கூட சாப்பிடாம போறீங்க நான் கேட்டேன் சார் வேண்டான்ட்டாங்க அவர் ஒண்ணு கேட்கல இன்னைக்கு சாயங்காலம் விட்டு தான் போறதா முடிவு பண்ணியிருக்கோம் அப்பாடு சாயங்காலம் தெரிய ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் பஜார் வரையும் போயிட்டு வர்றோம் குப்பு டிரைவர்கிட்ட சொல்லி உங்களை கொண்டு போய் கார்ல டிராப் பண்ண சொல்லு சரி வாங்கம்மா நீங்களும் வாங்க ஒரு ஐடியா கொடுத்தா போச்சுக்க மாட்டீங்களே ஊருக்கு போகும்போது கூட காஞ்சனாமையும் கூட்டி போன ஊட்டி மாதிரி இடத்துக்கு காஞ்சனா மாதிரி ஒரு பியூட்டி கூட வரலன்னா எப்படிங்க சார் சார் உங்க மனசுல என்ன இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும் குழு குழு ஊட்டி அவங்க மனசே ஒரு கிடுகிறப்பு உண்டாக்கும் சார் நீங்க என்ன சார் பண்ண போறீங்க மிஞ்சி மிஞ்சி ஒரு 4 நாள் ஊரை சுத்தி காமிக்க போறீங்க 5வது நாள் அதுக்கு பின்னால நீங்க சுத்துங்க பொசுக்குன்னு டாலி ஐ லவ் யூ ஓ எஸ் ஒய் நாட் அப்படிங்க போறாங்க அப்புறம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அதை எங்கிட்ட விடுங்க என்ன ஊரு அதுவும் வெய்ய காலத்துல அந்த குடு குடு ஊரும் ஜிலு ஜிலு காத்தும் நீங்க எவ்வளவு ஹாட்டா கேஸ்களை டிஸ்கஸ் பண்ணாலும் மண்டை மாத்திரம் ரொம்ப கூலாவே இருக்கும் இந்தியாவின் நந்தவனமே ஊட்டி தானே ஐயோ 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 ஊட்டினா ஊட்டி தாங்க ஏன் சார் இவர் இன்னைக்கு ஊட்டி ஊட்டி இப்படி உயிரை விடுறாரு உயிரை விட்டாலும் ஊட்டில தான் விடணும் ஆமா அவ்வளவு பெரிய சொர்க்க பாச்சாது நீங்கள்லாம் என் அழைப்ப மதிச்சு இந்த ஏழையோட வீட்டுக்கு வந்து கௌரவிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் இருங்க இருங்க நீங்க ஏழையா பணம் நீங்களா நீங்க பணம் வாங்குற அளவுக்கு நீங்க மகாபிரபு ஏழையா எப்படி என் பதில் நாட் பேட் ரொம்ப ஊட்டிக்கு வரதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு உண்மையிலேயே நாங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இன்னொரு விஷயங்க என் பொண்ணு பேபி ஒரு தவறு பண்ணிடுச்சு என்னப்பா இது இதெல்லாம் போய் வெளியில சொல்லிட்டு நமக்குள்ள என்னம்மா சொல்லுங்க சார் அட்வகேட் சாரையும் காஞ்சனாமாவையும் புருஷன் கொஞ்சம் அதையும் நினைச்சு இதையா தவறு நீங்க இது தவறே இல்ல சார் அப்படி நினைக்காம இருந்தா தான் தவறு என் பொண்ணு நாக்குல தனி சொன்னா பலிக்கும் பலிக்குமா அப்படின்னா என் மனசுல நான் உன்னை நினைச்சிருக்கிறேன் அது நடக்கட்டும்னு அது வாயால சொல்ல சொல்லுங்க பறிச்சுட்டுமே பேபி 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 அவங்க ரெண்டு பேருக்கு ரூம் காமிச்ச நமக்கு ரூம் நமக்கு எனக்கு மரியாதையா சொல்லிக்கிட்டேன் உனக்கா சமையல் கட்டில தண்ணி ஊத்தி கழுவிக்கிட்டு இருக்காங்க காஞ்ச உடனே படுத்துக்க ஐயோ குளிருங்க அடுப்புக்குள்ள படுத்துக்க அடுப்புக்குள்ள என்ன சார் அது செய்யற வேலையெல்லாம் பெரிய மனுஷன் செய்யற வேலையா தெரியல சமையல் ஏன் பண்றீங்க
சமையல் பண்ணா ஏட்டனா சமக்கார இல்லையா? இந்த வெண்ணீர் அப்புறீங்க இன்னும் குடிக்கா? சே காச்சிட்டு இருக்கடா. கப்பிடுடா. சுச்சிட்டு போறா சார். இல்ல கிரிமினல். மருந்த காச்சிட்டு இருக்கடா. மருந்தா? இந்த வேற வேற உண்டா உங்களுக்கு? அதானே எனக்கு பொழுது போக்கு. கேறறதா? ஆமா. என்னால சும்மா இருக்க முடியாது. மருந்து காய்ச்சி வரவனுக்கெல்லாம் குடுத்து கூட வேண்டியதா? உன்னிடுவேன். அண்டா நிறைய காய்ச்சிங்களே அவ்வளவு யாஜிஸ்தரா வரானுங்க. நானும் வந்துடுதா இருக்கேன். ஏங்க இப்ப எல்லாம் யாரும் யாஜிஸ்தரே வரதா தெரியலையே. இப்ப மாத்திரம் என்ன? இதுக்கு முந்தி என்னடா வாழ்ந்தது? அப்புறம் கிளறி கிளறி காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். வர வைக்குமா? வந்தா மாத்திரம் என்ன காண்டாக்ட் அடிக்கிட்டு அது இதுதான் கேக்குறான். வியாதின்னு ஒரு வயசு சொல்றது இல்லப்போ. சார் ஒண்ணு பண்ணுங்க. என்ன? நான் உங்ககிட்ட பர்மனன்ட் யாஜிஸ்தரா இருக்கிறேன். உனக்கு நல்ல வியாதியா? ஒரு காசு போறதே உடம்பு குண்டு இல்லீங்க. என் உள்ளத்துக்கு எந்த கழுதையா இருந்தான்னா என் அட்டவணையில எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. அட்டவணையா? சோமாபதி. சோமாபதியா? என் பேரு. மருந்துக்கு உங்க பேரா? ஆமா, நான் காய்ச்ச மருந்துக்கு என் பேர் வச்சாம உன் பேரா வைப்பேன். சரி வந்தது வந்த காய்ச்சல கையோட குடிச்சிட்டு போ. ஐயோ சூடா குடிச்சா ஒண்ணும் தெரியாதுடா. ஐயோ புரியல. போயிருந்த வந்ததை விட்டுருவா. அப்புறம் ஒண்ணும் பேசே இருக்காது. எப்ப சீக்கிரம் வாங்க. நீ ஏன் இங்க வந்த? நேத்து வரைக்கும் எதிர்பார்த்தேன் நீங்க வரல, அதனாலதான் வந்தேன். என்ன எதிர்பார்த்தேன்? இந்த ரெண்டு மாசம் சேர்த்து வச்சுக்க, இனிமே இங்க வராத. நானே அனுப்புவேன். போ. வந்துட்டான். என்ன 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 பெரிய மனுஷனா? யோகிஜியா நடத்த தெரியாதா? ஏ சார், வயசுக்கு தகுந்த நடத்த வேணா ஒருத்தருங்க. என்னடா நடத்தைய கண்டுட்ட? அந்த அம்மா கொண்டு வந்த குழந்தை உங்க ஜாடியில இருக்குது. என்னதெல்லாம் ஏண்டா அசிங்கமா எல்லாம் பேசுற? கதையே வேறடா. என்ன வியாதியஸ்த ஒருத்த வந்தான், மருந்த கொடுத்தேன். குளோஸ் வியாதியா? அவன் அந்த இளவுக்காகத்தான் பொண்டாட்டிக்கு பென்ஷன் கொடுத்துட்டு இருக்க. ஆமா, இப்ப எனக்கு மருந்து கொடுக்கலாம் சொல்றீங்களே, எனக்கு அப்புறம் யாரு பென்ஷன் கொடுப்பீங்க? நீ யாரையா சொல்லு, அவங்களுக்கு கொடுப்பான். உங்க மகளுக்கு? ஏதோ சிக்கல் மாட்டி இருக்கு. செத்த ஒரு மாதிரியா இருக்கு. ஏதாவது தெரியுதா? செத்தா கொத்தா தெரியுது. வசதியான மயக்கம் எனக்கு முயற்சி பண்ணினால் செய்யும் போட்டுருக்கு. இப்ப என்ன விளையாடுறமா? முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கான். முயற்சி எப்ப முடியும்? முடிச்ச உடனே முடியும். எப்ப முடிப்பான்? நானே முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் முடிக்கிறது முடிக்கிறது எல்லாம் கேட்டா. நீ மேல பாரு என்ன இருக்குன்னு. உன்னால முடியலன்னா வேற டாக்டரை கூட்டி வர போட்டு. இல்ல என்ன விட பெரிய டாக்டர் ஒருத்தர் இருக்கானா? நான் தான் பாப்பேன். நான் தான் பெரிய டாக்டர். பல வருஷம் அப்ப எனக்கு ஒரு பேஷண்ட் கிடைச்சிருக்கான். விடுவனா? சரி, மேல நடக்க வேண்டிய காரியத்துக்கு ஏற்பாடு பண்ணி வர்றேன். இரு, ஆத்திரப்படாத. அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு. விவரமா எழுதிய கொடுத்துறோம். ஒண்ணும் தெரியாது. நீ வேலையை பார்த்து போப்பு. நான் வெளியூர், எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ உள்ளூர் ரொம்ப தெரிஞ்சவன். போயா ராஜேந்திரனை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரியுமா? அவனுக்கு அந்த பொண்ணு இடுப்புல கைய கோத்துக்கிட்டு இஷ்டத்துக்கு வாக்கிங் போயிருப்பான். எந்த இடத்துக்கு போயிருப்பான்னு குறிப்பா சொன்னீங்கன்னா எப்படி நான் அவனை பிடிச்சிருவேன்? பாட்டி விட மாட்டானே.
ஆமா அந்த பாட்டி நான் தான பள்ளி குடும்பம் போறதே நெருச்சி கெட்டு குச்சவரா போயிட்டான் சதா சர்வராம பாட்டி எடுப்புல கைய போத்துக்கிட்டு ஊர் சுத்துறதே அந்த பயலுக்கு வேலை நீங்க எத்தனை வயசு ராஜேந்திர பத்தி சொல்றீங்க நான் சொல்றது 4 வயசு ராஜேந்திர உனக்கு எத்தனை வயசு வேணும் சுத்த லூசையன் மூஞ்சில கை நான் டேய் பண்ணிடுங்க நானாடா லூசே போடுறேன் நியூ இந்தியா சார் யாரே ராஜேந்திரன் சாரா என்ன விஷயம் அவருக்கு ஒரு ரெஜிஸ்டர் தபால் வந்திருக்கு சார் அவர் இங்க தான இருக்காரு அவர் இங்க இல்லன்னா என்ன பண்ணுவீங்க பக்கத்து பங்களா கேட்க போறேன் போஸ் பண்றாங்க எங்க வேணா போலாம் போயா இல்ல நம்ம பக்கத்து பக்கத்துல வேற பாக்கானே பையன் அவன் என் ஃப்ரெண்டு அவங்க அப்பாவுக்கு ரெண்டு பசங்க இவன் தான் இடையவன்
இந்த மூத்த பையன் என்ன பண்ணி விட்டான், அவங்க அப்ப சொத்து அத்தனை அடிச்சுக்கிட்டு இவன் அம்போன் விட்டுட்டான். இந்த பையன் நாம உட்கார்ந்திருக்கான் ஓன்னு எங்கிட்ட ஆளுதான். நான் சொன்னேன் கவலைப்படாத, எங்க பாச வச்சு இந்த கேஸ போடுவான். இந்த பாஸ் இருக்காரு சப்போர்ட்டர் துரோகம்னு அவர் தான் டீப் வரும்னு சொல்லியிருக்கேன். இந்த கேஸ் நம்ம நடத்துங்க. I say both of you get out. என்ன யாரு என் வீட்டை என்னைய கட்ட விட்டுறா? நீ வேற பரபரன்னு பிடிச்சி எழுதிட்டு வர என்ன யாரும் தெரியாது போல இருக்கு. எங்கிட்ட ஏன் சொல்ற? அங்க சொல்லியா? அங்க எங்கயா விடுறது? அவன் டேபிளே அந்த குத்து குத்துறா. அந்த குத்து நம்ம மேல விழுந்தா என்ன ஆகுறது? சொல்லாமையா போற? இப்ப வா, இன்னொரு நாளைக்கு வா. நீ அடிபட்டவனை கண்டா பின்னால பேயா அரைகிறான். ஐயோ, இது என்னது தலை கணக்குது? பேண்டேஜ்.
பேண்ட் எது அது? உங்க அப்பா கட்டுறா. என்ன தலப்பா கட்டிருக்கானா இல்ல தலைக்கட்டு கட்டிருக்கானா? என்னன்னா மிலிட்டரி ஹோட்டல்ல வேலை பார்க்கறோம்னு நினைச்சானா? எனக்கு தெரியும் உங்க அப்பா எல்லாம் வெளியில செஞ்சிருக்கான். ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க? என்ன பின்ன உன்னைய பக்கத்துல உட்காந்துட்டு கண்ணே மூடிட்டான் கையும் கட்டிட்டான். அவன் சரியில்லை. ஐயோ எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காக நாடி எல்லாம் பார்த்தாரு. நாடியா? மிச்சர். ஐயோ திருடா திருடா. என்னன்னா நாடி பக்கத்துல மாதிரி மாத்து திருடிட்டான். ஐயோ என்கிட்ட தான் இருக்கு. எப்ப எடுத்தான்? நீங்க கீழே விழுகும் போது அதுவும் கீழே விழுந்துடு நான் தான் எடுத்து. ஆமா இந்த காந்தராம வில்லன் படம் கீட் போனது ராஜு தீமா தெரியாது. ஓடு ஓடு சொல்லு ஓடு. ஜெட்லியா போற